டெய்லியும் வந்து ஓரளவுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப இல்லை எடிட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ எடிட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கம்ப்ளீட்டாக எல்லாருமே. ஸோ இது நான் வந்து எப்படின்னு கேட்டால் ஒரு வருஷம் வரைக்கும் நான் இருந்து அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்ன இது நம்ம எப்படி இவங்க என்ன அவங்களோட பேஸ் என்ன எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது பல விஷயங்கள் எப்படின்னு கேட்டால் இப்போ சேட்டலைட்டில் ஒர்க் பண்ணி ரிப்போர்ட்டராக வந்தவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி ஒரு எடிட்டராக வந்து ஒரு பத்திரிகையில் சிறு பத்திரிகையாளர் நம்ம வந்து இப்போ பெரிய பத்திரிகையை பற்றி நம்ம பேசுறதுக்குள்ள சிறு பத்திரிகையாளர் பொறுத்த வரைக்கும் இந்த நடுவில் வந்து பெரிய காம்படிட்டிவ் இருக்குது. ரெண்டாவது வந்து இது பண்ணும்போது வந்து அப்போ எனக்கு ஒன்று தோணிச்சு, சரி நம்ம வந்து இந்த ஆன்லைன் மூலமா வந்து இப்போ அந்த பத்திரிகை துறையில் அந்த மாத இதழ் வார இதெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஏன்னு கேட்டால் எங்களுக்குலாம் வந்து அக்ரிடேஷன் கார்டுக்கு சான்ஸே இல்லை. ஒன்லி வந்து இந்த இப்போ இந்த ரெகனைசேஷனுக்காக லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஒன் இயர் பிஃபோர் நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்பயும் வந்து நெக்ஸ்ட் மந்த் டெல்லிக்கு போறேன். ஆக்சுவலா வந்து என்ன என்எம்சியில கூப்பிட்டு பேசுறாங்க என்ன எப்படி பண்ணா என்ன செய்யலாம், ஏன்னா அவங்களுக்கே வந்து ரொம்ப டென்ஷனா இருக்குது ஆன்லைனா எப்படி கொண்டு வருது. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆப் மாதிரி கொண்டு வந்து நம்ம பண்ணா இது சரியா வரும் இல்லை எப்படி பண்ணலாம்னு கேட்போம். நான் என்ன சொன்னேன், சார் நீங்க வந்து யூடியூப் சேனல் வந்து ஒரு ஆப் அதை நாங்க பேஸ் பண்ணிக்கலாம், அது எங்களுக்கு பிளாட்ஃபார்ம். ஏன்னா இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இதெல்லாம் எங்களுக்கு பிளாட்ஃபார்ம், எங்களுக்குன்னு ஒரு பேஜ் இருந்தா நாங்க அதை பேஸ் பண்ணி நீங்க கொடுங்க அக்ரிடேஷன் கொடுக்கறது வந்து அது மாதிரி கொடுங்க. அது கூட எப்படின்னா ஒரு ரெண்டு ரெஸ்ட்ரிக்ஷனா கொடுத்துருக்கிறேன், ஒண்ணு வந்து எடிட்டர், இன்னொன்று வந்து அந்த டெஸ்க் டாப் உட்காந்து வேலை செய்யறாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கு வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு எலிஜிபிள் கூட அது போட்டோகிராஃபரா இருக்கலாம் இல்லை அவங்க எங்க பேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீங்க இதுதான் சொல்லிட்டு அவங்க ஒரு அரவணைப்படுத்திருக்காங்க, அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இப்போ ஓரளவு எடுத்து வந்துட்டு இருக்கேன், எல்லாமே செஞ்சு செட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இது அவங்க எடுத்து போய் கொடுத்துட்டு அவங்களோட பேசிட்டு அது எப்படி அவங்க ப்ராசஸ் பண்ணி ஆல்ரெடி ஆந்திராவும் தெலுங்கானாவும் கொடுத்துருக்காங்க சார், மேக்ஸிமம் .com கொடுத்துருக்காங்க கார்டெல்லாம். ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறது ஒன்றும் புரியல. நானும் வந்து எவ்வளோ முயற்சிகள் பண்ணியிருக்கேன், கடம்பூர் ராஜு சார் பார்த்து பேசி எவ்வளோ லெட்டர்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் எல்லாமே செஞ்சுருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்க ரெகனைஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் தடைப்பட்டு இருக்கு. அவங்களும் சொல்லிட்டு இருக்கும்போது முதலமைச்சருக்கும் நாங்கள் அம்மா நாங்கள் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நீங்க ஸோ அதில் நம்ம இருக்கிற உறுப்பினர் கூட நிறைய பேர் வந்து யூடியூப்ன்றது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஆப் வந்து நம்ம அந்த பிளாட்ஃபார்மாக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. பட் நமக்குன்னு ஒரு பேஜ் இருந்ததுன்னா அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் லாஸ்ட் டைம் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணேன் உங்களுக்கு. அது வந்து நிறைய அந்த இதுலெல்லாம் வாட்ஸ்அப்பில் எல்லா குரூப்லேயும் போட்டிருந்தேன். இப்போ .com இருந்தால் நமக்கு சேஃப், ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு பேஸு. அதுக்கடுத்தது ஏன்னா அக்ரிடேஷன் கார்டு போடும்போது சார் நான் யூடியூப் சேனல் தான் கூட கொடுக்கவே மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பேப்பர்லன்னா ஜென்ரல் எல்லாமே இருக்கும், இது ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் நியூஸு பப்ளிக் நியூஸு சினிமா நியூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்காக அந்த .com-ன்றது நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான விஷயங்களை இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று ரெண்டாவது நம்ம சங்கத்துடைய ஹைலைட் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம சங்கத்தில் பொறுத்தவரைக்கும் யாருமே ஹீரோ கிடையாது யாருமே ஜீரோ கிடையாது, இதுதான் முதலேருந்தே சொல்கிறோம். நம்ம எல்லாமே ஈவன் தான். இங்கே வந்துன்னா நம்ம சங்கத்தில் வந்து நம்ம நமக்கு இருக்கிற வந்து சப்பார்டினேட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிஆர் பிஆர்ஓஸு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது கண்கள் மாதிரி, ஏன்னா அவங்க நம்ம இன்வைட் பண்ணலன்னு சொன்னா வச்சிங்களேன் நம்மளுக்கு நியூஸ் கிடைக்காது. ஸோ அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு துறையில் வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து நம்மளும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து செய்யணுன்றது தான் ஒரு ஆசை, அதுதான் உண்மை. ஏன்னா அதனால் வந்து நம்ம சில இடங்களில் சில இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் சில பிஆர்லாம் இன்வைட் பண்ணாமே நம்ம போகிறோம் போகும்போதாங்கன்னா வந்து அவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு 10 பேர் வரைக்கும் தான் வந்து அவங்க அவங்க கம்பெனிக்காரங்க அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம போகும்போது ஒரு 20 பேர் போகும்போதுன்னா அதெல்லாம் அங்கே பிரச்சனை உருவாகிட்டு இருக்காது. ஸோ அதுக்காக வந்து இப்போ இந்த சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம ப்ராம்ப்டாக யார் இன்வைட் பண்ணாலும் அந்த வரைக்கும் போட்டோன்னு சொல்லி நம்ம இதில் வந்து பேஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். எல்லாமே வந்து லெட்டர் கொடுத்து நம்ம முறையாக லெட்டர் கொடுத்து நெக்ஸ்ட் கொஞ்சம் இன்வைட் பண்ணுங்கள், இன்வைட் பண்ணுறவங்க ஒரு 4-5 பேர் வந்தால் போதும் நம்ம இதுலேருந்து கூப்பிட்றவங்க வந்தாங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள் சார் சொல்லியிருக்கோம். ப்ளஸ் நம்ம நியூஸ் வந்தால் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலான்றதுக்கு தான். எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ சார் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாரு அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கு எல்லாருமே போக முடியாது, குறிப்பிட்ட ஒரு 10 பேர் வரைக்கும் தான் போக முடியும். ஸோ அது மாதிரி வந்து ஒரு ட்ராக் வந்து இனிமேல் ஃபார்ம் பண்ணி செய்ய போகிறோம். ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ சினிமா பிஆர்எஸ் சார் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து வராட்டிக்கே வரல சார், எங்களுக்கு கொஞ்சம் நியூஸ் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாங்கள் பப்ளிக் பண்ணிப்போம் சார். ஏன்னா எங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து .com வந்து சினிமா நியூஸும் தேவைப்படுது. ஸோ அதனால எங்களுக்கு அது ஓனும் சார், அதுக்காக
உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, இந்த துறைக்காக நாங்கள் எவ்வளோ உண்மையாக சொல்ல போனால் ஒரு அசோசியேஷனுக்கு இது கண்கள் தான். அது யாரு கேட்டால் உங்களுக்கு தலைவரும் ஒரு செயலாளர். ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு அசோசியேஷனை வழி நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்க வின் பண்ணிட்டு வந்து உட்காந்துடனே குறை பல அரசியலாம் நடக்கும். இதில் வந்து நடுவில் அவங்க ஜெயிச்சு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த வழி நடத்தும் போது அதோட பெரிய விஷயம் அது. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும்போது கொஞ்சம் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்குமே என்னோட இதுவாகவும் இருக்குது. ஸோ எனக்கு பேச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீ அதுக்கடுத்து தலைமையாக